தமிழ்பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம ஒரு தம் ஆலு பண்ண போகிறோம். இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு, நீங்கள் வரைய சாப்பிட்ருக்கீங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இப்போது பேபி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேபி உருளைக்கிழங்கை நம்ம நல்லா வேக வச்சு ஒரு விசில் போட்டால் வந்துடும். வேக வச்சு நம்ம தோல் உரிச்சாச்சு. இப்போ தோல் உரித்து இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து ரொம்ப குட்டிக்கெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்குக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹோல் போடணும். அப்போ இது மசாலாலாம் உள்ளே போயிடும். அந்த மாதிரி நம்ம இதை இதில் வந்து பெரிய பீஸ் மட்டும் நம்ம அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மசாலா வந்து நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் இந்த கிராம்பு, அதுக்கப்புறம் இந்த லீஃப், பிரியாணி லீஃப் இருக்கு இல்லையா அந்த லீஃபு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் நான் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சூடு பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நமக்கு நல்லா அரைஞ்சிடும். இப்போ நான் வந்து கேஷ்நட் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நான் இதில் போடுறேன். இப்போ இது வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு பிடி கேஷ்நட், ஒரு பத்து கேஷ்நட் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இருக்கிற கேஷ்நட் தான் எடுத்திருக்கேன், ஆஃப் ஆஃப் இல்லை. இப்போ இது வந்து ஒரு லைட்டாக சூடு பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு நம்ம வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் நல்லது. இது இந்த தம் ஆலும் நம்ம பண்ணுறதுக்கு இது கடுகு எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். கடுகு எண்ணெய் இப்போ ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் வணக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லோவில் வச்சுட்டேன். இப்போ ரெண்டு பச்சை மிளகு நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் போடுறேன். இப்போ நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. நம்மளுடைய எல்லா மசாலாவும் அரைச்ச மசாலா எல்லாமே அதில் இருக்குது. இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு நம்ம இதில் போடுறோம். இது வந்து நார்த் இந்தியன்ஸ் இப்படி தான் செய்வாங்க, கடலெண்ணெய் சாரி மஸ்டர்ட் ஆயிலில் தான் செய்வாங்க. இப்போ நம்ம வந்து கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுறதில்லை, ஆனால் இது ரொம்ப நல்லது தான். செய்யும்போது அந்த ஆயிலுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் இருக்காது, டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிட்டு இருக்கேன். இனி கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, நம்ம ஆல்ரெடி இதில் நிறைய மசாலாலாம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸ்டவ்லேயே வச்சு தான் நம்ம இதை வணக்கணும். கஸ்தூரி மேத்தி நம்ம போடுறோம். இப்போ நார்த் இந்தியா ஸ்டைலில் என்ன செஞ்சாலும் கஸ்தூரி மேத்தி போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றணும். நான் வந்து ஒரு கப்பு தயிர் ஊற்றுறேன். ஒரு கப்பு தயிர் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து பேபி பொட்டேட்டோ நம்ம போடுவோம். இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு மூணு பொட்டேட்டோ வந்து நம்ம நல்லா மிளாஷ் பண்ணி நம்ம வந்து இதில் போடணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு ஒரு திக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து அதில் பெரிய பொட்டேட்டோ பார்த்து நம்ம ஒரு ரெண்டு மூணு பொட்டேட்டோ நல்லா மசிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் அந்த பொட்டேட்டோலாம் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நான் இதில் ஊற்றிடுறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கிரேவி நம்ம வந்து தண்ணியாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்மளுடைய தம் ஆலு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் நம்ம போடுறோம். அவ்வளோதான், இதோட டேஸ்டான தம் ஆலு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் நம்ம சாப்பிடலாம்.